ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே சிவா நம்ம வந்து இப்போ பிஹெச்பி இஃப்எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளார வந்து நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிப்புள் இஃப் கண்டிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் இந்த இஃபெல்ஸு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது இதுதான் இஃபெல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சிண்டெக்ஸு இந்த சிண்டெக்ஸில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தா ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷனை வந்து ட்ரூவாக ஃபால்ஸானு செக் பண்ணோம் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த அது கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகும் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா செகண்டாக இருக்க எல்சிஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகும் சப்போஸ் அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தேர்டாக இருக்கிற எல்சிஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ண போய்டும் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா தேர்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகும் அப்படி அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கடைசியாக இருக்க எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரும் இதை பாருங்கள் இதுதான் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட்டு இதில் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்று இருக்கும் அது வந்து செக் பண்ணும் கண்டிஷன் ஒன்று வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து பிரிண்ட் ஆகும் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்ததான் கண்டிஷன் டூவை செக் பண்ண போயிடும் அடுத்த கண்டிஷன் டூ வந்து செக் பண்ணும் செக் பண்ணும்போது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் டூ வந்து பிரிண்ட் ஆகும் சப்போஸ் அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கண்டிஷனை வந்து செக் பண்ண போயிடும் சப்போஸ் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா கடைசியாக இருக்க எல்ஸ் பார்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி அவுட் புட்டாக வரும் இந்த எக்ஸாம்பிளாக பாருங்கள் இதான் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வந்து மார்க்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வேல்யூவாக அறுபத்தி ஒம்பது கொடுத்துருக்கோம் இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கணும் அந்த அறுபத்தி ஒம்போதை வச்சு அது வந்து என்ன கிரேடு அப்படின்னு நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அதில் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் அறுபத்தி ஒம்பது வந்து முப்பத்தி மூணோட சின்னதாக அப்படின்னு செக் பண்ணும் அது வந்து ஃபால்ஸ் ஆகிடும் அதனால் அப்புறம் சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்து சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணும் போது இதில் வந்து ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்ண சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து அண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தினா மார்க்கு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோராக அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம் மார்க் வந்து தேர்ட்டி ஃபோரோட அதிகம்தான் அதனால் அந்த இது வந்து ட்ரூ ஆகிடும் பட் வந்து இன்னொரு கண்டிஷனை பாருங்கள் அது வந்து மார்க்கு லெஸ் தேன் ஃபிஃப்டியா ஐம்பதுக்கு கீழேயா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபால்ஸு அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா தேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா இதுலேயும் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு கிரேட்டர் தேன் ரியூக்வல்டு ஃபிஃப்டி மார்க் வந்து ஐம்பதுக்கு ஐம்பதாக இருக்கலாம் அப்படின்னா ஐம்பதோட அதிகமாக இருக்கணும் இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கணும் நம்ம இன்புட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது அதனால் இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும் ஃபால்ஸ் ஆனதால் நம்ம திரும்பியும் அடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ண போயிடும் அடுத்த கண்டிஷன் பாருங்கள் இதில் வந்து மார்க்கு கிரேட்டர் தேன் ஈக்குவல்டு சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் வந்து அறுபத்தஞ்சாக இருக்கலாம் அதனால் அறுபத்தஞ்சோட அதிகமாக இருக்கணும் அதிலே அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்னொரு கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு லெஸ் தென் எயிட்டி எண்பதுக்கு கீழே இருக்கணும் நம்ம இன்புட் வந்து அறுபத்தி ஒம்பது தான் இந்த கண்டிஷன் வந்து அதனால் ட்ரூ ட்ரூவானதில் நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி கிரேட் அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ப்ரிண்ட் ஆகும் மற்றபடி ஒரு வாட்டி ட்ரூ ஆனாலே அதுக்கப்புறமா இருக்க கண்டிஷன் எதுவுமே அது செக் பண்ணாது ட்ரூவான கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணி வந்துடும் இந்த அவுட்புட்டை பாருங்கள் இதில் வந்து நமக்கு பி கிரேட் அப்படின்னு அவுட்புட் ஆகி வந்திருக்கு